யூடியூப்லேயே நம்பர் ஒன் இந்தியா பிட்ஸ் தான். டெஃபினெட்லி இட் கோயிங் டு ராக் இன் ஃபியூச்சர். பிராச்சியோட பர்த்டேவை அவங்களும் மகத்தும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் மகத் பார்த்தீங்கன்னா மாடல் பிராச்சி கூட ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ இவங்களுக்கு ரீசெண்டா பர்த்டே வந்திருக்கு. இந்த பர்த்டேவை மகத் கூட சேர்ந்து பிராச்சி சூப்பரா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. பர்த்டே சப்போ எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இப்போ அவங்க இன்ஸ்டா ஸ்டோரியிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய புக்கே வச்சுட்டு மகத் ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த போட்டோவை ஷேர் பண்ணி லவ் யூ பேபி அப்படின்னு சொல்லிட்டு பிராச்சி ஷேர் பண்ணிருக்காங்க. இன்னொரு பிக்ல பாத்தீங்கன்னா மகத் அவங்களுக்காக சூப்பர்பா சில பிளவர்ஸ் எல்லாம் குடுக்கறாரு. அண்ட் இவங்க கேக் எல்லாம் கட் பண்றாங்க. அதுக்கப்புறமா பர்த்டே கேக் எல்லாம் போட்டோ எடுத்து தேங்க்யூ அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க. பிராச்சிக்கு மாடல்ஸ் பல பேரு பர்த்டே விஷஸையும் சொல்லிருக்காங்க. அதே எல்லாத்தையும் கூட அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. மகத்தும் பிராச்சியும் பாத்தீங்கன்னா பர்த்டே ஸ்பெஷலா டின்னருக்கு கூட போயிருக்காங்க போல. அந்த போட்டோஸையும் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. மகத் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஹாப்பி பர்த்டே கியூட்டி, லவ் யூ சோ மச், ஹாவ் அ கிரேட் இயர் ஃபில்ட் வித் லவ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காரு. பிராச்சியோட பர்த்டேக்கு சாந்தனு, ஜனனி ஐயர் இந்த மாதிரி பல பேரும் சோசியல் மீடியால விஷ் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் மகத் அண்ட் பிராச்சியோட கியூட்டான போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால ஷேர் ஆயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பிரியங்கா சோப்ரா அண்ட் நிக் ஜோனஸோட ஒரு போட்டோ வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அந்த போட்டோவோட நிக் ஜோனஸ் சொன்ன கமெண்ட்டுக்கு தான் லைக்ஸ் அல்லுதுன்னு சொல்லணும். பாலிவுட் முடிஞ்சு இப்ப ஹாலிவுட்ல நம்ம பிசி செம பிஸியா இருக்காங்க. ஹாலிவுட்ல இப்போ ரீசெண்டா ஒரு படம் நடிச்சு முடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய பிரீமியருக்கு பிரியங்கா சோப்ராவும் நிக் ஜோனஸும் போயிருக்காங்க. பிரீமியர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை இன்ஸ்டால பிசி அப்லோட் பண்ணிருக்காங்க. அந்த போட்டோ பாத்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சைட்ல இருந்து நிக் ஜோனஸ் ரொம்ப காதலோட பாக்குற மாதிரி இருக்கு. இந்த போட்டோவை ஷேர் பண்ணி ஃபைண்ட் சம் ஒன் ஹூ லுக்ஸ் அட் யூ லைக் தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த போட்டோக்கு வந்த லைக்ஸை விட அதுக்கு கீழே நிக் ஜோனஸ் ஒரு கமெண்ட் போட்டிருக்காருங்க. அந்த கமெண்ட்ஸுக்கு தான் லைக்ஸ் அல்லுச்சுன்னு சொல்லணும். நிக் அந்த போட்டோல லுக்கிங் லைக் அ ஸ்நாக் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி சோசியல் மீடியால ரொம்ப கியூட்டா இருக்கிற இன்னொரு கப்பல் பாத்தீங்கன்னா நம்ம தீபிகா படுகோன் அண்ட் ரன்வீர் சிங். ரீசெண்டா ஒரு அவார்ட் ஷோக்கு தீபிகா போயிருக்காங்க. வழக்கம் போல தீபிகா ரொம்ப கிளாமரா ரொம்ப கியூட்டா இருந்திருக்காங்க. இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து அவங்க இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. தீபிகாவோட எல்லா இன்ஸ்டா போட்டோஸுக்கும் ரன்வீர் சிங் எக்கச்சக்கமான கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காருப்பா. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் என் லைஃப்ல பார்த்ததுலயே ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சன்னா அது தீபிகா தான். என்னோட ஒய்ஃப் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்லல. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா தீபிகா ரொம்ப ரொம்ப அமேசிங்கான ஒரு பர்சன். தீபிகா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னும், அவங்களுக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் மட்டும் கிடையாது, அவங்களுடைய டிசிப்ளின் அண்ட் கமிட்மெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் தீபிகாவை பத்தி சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ரன்வீர் சிங் ரொம்ப கியூட்டான பல விஷயங்களை நமக்காக ஷேர் பண்ணுவாரு. இந்த படம் பார்த்து கெட்டு போகாத பெண்கள் கூட வந்து கெட்டு போயிட போறாங்க. இந்த படம் வந்து வெறும் தம்மு குடி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அது இல்ல படம். அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல படம் வந்து 2 hours க்கு மேல இருக்கு. ட்ரெய்லர் பண்ணது 2 minutes. இந்த ட்ரெய்லர் வச்சு யூ கேனாட் ஜட்ஜ்.